श्रीमान्व्येङ्कटनाथार्यः कविताकियकेसरी वेदान्ताचार्यर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः. इतपर्यन्तं மூணு ஸ்லோகத்தினால தாராகாசம்ன்றது பூதாகாசமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு சமாதானம் சாட்சிட்டார். பூதாகாசத்துக்கு யோகியதை கிடையாது, தகராகாசம் பூதாகாசமாக ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த கல்யாண குணங்கள் என்ன, அது மாதிரி சத்தியசங்கல்பத்துவம், சத்தியசப்தம், ஆத்மசப்தம், பிரம்மசப்தம், இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிரதாரண்யத்தில் அந்தரகதி ஆகாசான்ட்டு பூதாகாசம்தான் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தகராகாசமும் பூதாகாசமாக இருந்தமே அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதுவும் வராது. ஏன்னா இங்கே பிரம்மலோக சப்தத்துக்கு பிரம்மைவ லோகா பிரம்மலோகான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கர்மதாரிய சமாசத்தை சொல்லி பிரம்மமே அங்கே சொல்லப்பட்டது. அதனால ஆபஸ்தம்பரம் அது மாதிரி சொல்லிருக்க. வாசுதேவ சப்தம், நாராயண சப்தம், இவைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தமோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பூதாகாசம் வரவே முடியாது. தகராகாசமாக பூதாகாசம் இருக்காது. பூதாகாசம் கேவல சேதனம். ஆனால் பரமாத்மான்றதும் அப்படிப்பட்ட இல்லை அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அதன் பேர்ல இவா என்ன கேட்கிறார் பூர்வபக்ஷிகள், ஏன் பூதாகாசம்னா இருக்க வேண்டாம், ஒரு ஜீவன் இருக்கட்டுமே, ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னு வந்துட்டு போட்டவே, அதுல தோஷம் இல்லையே. ஏன் அப்படின்னாக்கா நாமளும் ஒத்துருக்கோம், ஜீவனுக்கும் எட்டு குணங்கள் உண்டு. பெருமாளுக்கு ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சு அபகதவாத்மான்னு எட்டு குணங்கள், ஜீவனுக்கோ ஏ ஆத்மா அபகதவாத்மான்னு ஆரம்பிச்சு எட்டு குணங்கள். அதனால இந்த அபகதவாத்மத்துவாடி கல்யாண குணங்கள்லாம் ஜீவனுக்கும் உண்டு. அது மாதிரி சத்தியசப்தம், ஆத்மசப்தம் அவைகள்லாம் இவனுக்கும் உண்டு. பிரம்மசப்தம்ங்கிறது தர்மபூத ஞானத்துவாக இவனுக்கு உண்டு இல்லையோ. தர்மபூத ஞானத்தை சொன்னோம்னாக்கா அது விகசிச்சிடும். இப்பவனா நமக்கு வந்து சங்குஜித தசை, கர்ணாவனால தர்மபூத ஞானமானது ரொம்ப குறுகி இருக்கு, முழுக்க முழுக்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதில்லை. ஆனால் முக்கிய தசையில தர்மபூத ஞானம் பெருசா போயிடுறதோ இல்லையோ, அத்தை வச்சுன்னு வச்சுட்டு போனோம். அதனால ஆத்மசப்தம் இருக்கு. குணங்கள், அஷ்ட குணங்கள்ன்றது இந்த ஜீவனுக்கும் வரும். அது வந்து ஏற்கனவே ஏஷ ஆத்மான்னு சொல்லப்பட்டதே ஏ ஆத்மான்னு அனுவாதம் பண்ணப்படுறதுன்னுட்டு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். ஏஷ ஆத்மான்னு பரமாத்மா பத்தி சொல்லிட்டு நம்ம சொல்றது ஏ ஆத்மா அப்படின்றது ஜீவாத்மா பத்தி சொல்றதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். பூர்வபக்ஷம் என்ன அபிப்பிராயப்படுறான்னாக்கா, ஏஷ ஆத்மா அபகதவாத்மான்னு சொல்லப்பட்டதே ஏ ஆத்மா அபகதவாத்மான்னு சொல்லப்படுறது ரெண்டு பேரும் ஒத்தர் தான். எட்டு குணங்களை உடையவனாக சொல்லப்படுறவன் ஒத்தர் தான். அந்த ஒத்தன் ஜீவனாகவே இருக்கணுமே. ஏஷ ஆத்மானது பரமாத்மா, ஏ ஆத்மா அப்படின்றது ஜீவாத்மா அப்படி சொல்ல வேண்டாம். இங்க ரெண்டுமே ஒரே ஆத்மா தான், அது ஜீவாத்மா தான். அதுக்கு ஒரு யுக்தியும் சொல்றாரு. என்ன எப்படி சொல்றான்னாக்கா, இது வந்து தஹரம் அப்படின்னு சொல்றக்கு தஹர ஆகாசம் சூக்ஷமா இருக்கிறது அர்த்தம், அல்பம் அல்பமா இருக்கிறது. ஏன் அல்பம் அப்படின்னாக்கா ஜீவன் வந்து அணுதானே, ஜீவன் அணுவா இருக்கான், பரமாத்மா தான் விபு, ஆனால் ஜீவனும் அணுவா தானே இருக்கான். அதனால அல்பஸ்தானமா அல்பஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன், அதனால அல்ப பரிமாணம் அது இருக்கிறது. அது இருக்கிறதுனால வந்து இவன் ஜீவனே இருக்கட்டும். இங்க பரமாத்மா தான் ரொம்ப பிரம்மாண்டமா பிரகத்வம் பிரம்மணத்துவம் அப்புறம் அனந்த சப்தத்தினால காலதா தேசதா வசதா பரிச்சேத ராகித்யம் அப்படிங்கலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ இல்லையோ, அதெல்லாம் பார்க்கச்சு இந்த ஜீவன் அல்பமா தான் இருக்கான். எவரோ வசதினா அந்தர ஆகாஷம் சொல்றோம், அந்த ஆகாஷா அப்படின்னு சூக்ஷமா இருக்குது. தகர சத்திரத்துக்கே சிறுசு சிறு இதா இருக்குதுன்னு அர்த்தம் தகரம்னு சொன்னாக்கா. அதனால அதுவே இங்க இருந்துட்டு போட்டுமே, அந்த சிறு சிறியதா இருக்கிறதுன்னு ஜீவனுக்கு தானே சுரூபம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆழ்வார் வந்து 14 வயது பர்யந்தம்
ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த சமயத்துல ஒரு தேஜோமயமா பதரகுகள் எங்கேயோ இருக்க அவர் அங்கேயிருந்து எங்கேயோ மதுரை மதுராநகரத்தில் இருக்க ஒரு தெற்க தேஜஸ் ஒண்ணு தெரிகிறது. அதை பார்த்துட்டு ஆழ்வார்த்தர்கள் வந்து விடுகிறார் மதுரை அவர்கள். அங்க வந்தாக்கா இந்த 16 வயசு பாலகன் ஒண்ணுமே இல்லாம படுத்துட்டு இருக்க மாறன் பேர் மாறன் அத்தனை காளி மாறன் 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 தன்னை பத்தி சொல்லுகிறார். அதாவது மாறி மாறாதவன் நம்மளாம் நிறைய மாறிட்டு இருக்கோம் அல்லது லோக லோகத்துக்கு மாறுபட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவர் பயணிச்சுருக்க அந்த அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் ஒரு கல்லை தூக்கி பக்கத்துல போட்டாயிரம் தூக்கி மதுரைகள் உடனே முழிச்சு பார்த்துறோம் இதே வெளிச்சு வெளி பார்க்கிறார் நம்ம ஆழ்வார் மதுரைகளை இதோ கல்லாம் போட்டாயின்ட்டு. அப்புறம் இதற்கு பேச வருமா செத்தவின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் அப்படின்னு கேட்டார். செத்தவின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பதில் நம்மாழ்வார் சாத்தியாராம் அத்தை தின்று அங்கே வாழும் அப்படின்னு நேரம். செத்தவின்னாக்கா அச்சேதனம், அதாவது சைதன்யம் இல்லாதது, அச்சேதனமான உடம்புல சிறியது அணுவா இருக்கக்கூடிய ஜீவன் அவன் கணக்க பிறந்தான்னாக்க எப்படி சென்று எங்கே வாழும் எங்க ஜீவிப்பானவன் எதை அவன் அனுபவிப்பான். அதுக்கு பதில் அத்தை சென்று அங்கே வாழும். அத்தை அப்படின்னாக்க இந்த சரீரத்தையே, ஏன்னா கர்மாதீனமான சரீரம் அந்த சரீரகதமான சுதுக்கங்கள் அதையே அனுபவிச்சுட்டு இருப்பான் இவன் அங்கேயே வாழ்வான். இந்த உடம்பையே போக்கியமா நினைச்சென்று இதிலேயே அவன் வாழ்வான் அப்படின்னு நேரம். இத பாருங்க சத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் கேள்வி சின்னது தானே, இந்த சின்னதுன்றது எது அப்படின்னாக்கா ஆத்மா ஜீவாத்மா தான். இங்கேயோ தஹர சப்தம்லாம் இருக்கு. தஹரம் அப்படின்னாலே வந்து அல்பம்னு அர்த்தம், அல்ப பரிமாணம், அல்பமான அளவு, சிறிய அளவு, சூழ சூக்ஷமா இருக்கிறது. பாடாக்கிற சுதபாகசிய சததானின் மிதசு பாபோ ஜீவஸ்தேய சசானந்தியாய கல்பதே அப்படின்ட்டு உபநிடத்து வாக்கியம். அந்த நெல் இருக்கு பாருங்கோ, நெல்லுக்கு மேல ஒரு இது இருக்கும், இத்தினோண்டு குத்துரா மாதிரி ஒன்று இருக்கும் சின்னதா. அந்த உமி அதெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா உமியா போயிடும். அது இருக்கும் இல்லையோ அந்த சுண்டு இருக்கும், அது மேலே தான் குத்தினோடனாக்கா வலிக்கும் கையெல்லாம் குத்தினாக்கா. அந்த சுண்டு இருக்கே அக்ரபாகம் அது, அது வாழன்னாக்கா நெல்லுன்னு சொல்றோம், கருப்பு நெல்லுன்னு சில பேர் சொல்றா, நெல்லுன்னு சொல்ற அதனுடைய நுனி பாகம் அது இத்தினோண்டா இருக்கும். அதை நூறா வெட்டணும், நூறா ஆக்கி அதுல ஒரு பாகத்தை நூறா வெட்டணும். அப்படி அந்த பாகம் நுனியா இருக்கிறத நூறா வெட்டி அதுல ஒரு பாகத்தை எடுத்துட்டு நூறா வெட்டி அது எதுவோ அந்த அளவுதான் ஜீவன். வாழாக்கு சதபாகசிய சததா நிர்மதிச்ச பாகோ ஜீவஸ்த விஜயா அந்த நூறுல ஒண்ணு, அந்த ஒண்ணுல நூறுல ஒண்ணு, அதுதான் ஜீவனுடைய சுரூபம் அப்படின்ட்டு உபனிஷம் சொல்லி காமிக்கிறது. அதனால அல்பத்துவம்லாம் இருக்கு, அல்பத்தம்லாம் இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கணும். அந்த அல்ப பிரமாணத்துவம் அதெல்லாம் சொல்றது, அதனால ஜீவனே இருக்கட்டுமே. இன்னும் நிறைய சின்ன மாதிரி தான் இருக்கான், புண்டரீகத்துல இருக்கான், நிறைய புண்டரீகத்துல அது நாம தான் அங்கே இருக்குமே. என்னோட சொல்ல போற அவஸ்தி அபியுபகமா அப்படிங்கிறார். சதயத்துலதான் இருக்கான் ஜீவன், ஜீவன் சதயத்துக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால அவனே இங்க எடுத்துட்டு போட்டவே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அவன் சொன்னது இந்த இது அஷ்ட குணங்கள் சேர்ந்திருக்குது, அதுதான் ஏஷ ஆத்மான்னு சொல்லப்பட்டது, அதுதான் ஏ ஆத்மான்னு அனுவாதம் பண்ணப்பட்டது. அந்த மாதிரி அல்பத்துவம் இருக்கு இங்க, ரூபம் சிறிதுதான் இருக்குது, அதுதான் தஹர சத்துவத்தினாலும் சொல்லப்படுறது. அதனால தஹராகாசம் ஜீவனே இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு சமாதானம் சொல்லணும். சமாதானம் என்ன சொல்றதுனாக்கா இவருங்க இதுல வந்து நல்ல வாட்டு சொன்ன சமாதானம் தான்,
இங்க வந்து ஏகாத்மா பிரகதாத்மா வஜ்ரோபத்தி எல்லாம் இருக்கு, இவைகள்லாம் அபகதபாத்மான பாபத்திலிருந்து விடுபட்டவன், பாப சம்பந்தமே இல்லாதவன் அர்த்தம். அது பகவானுக்கு பாப சம்பந்தமே இல்லாதவன் அப்படின்னுட்டு நிரஸ்த ஹேயகந்தா அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். ஹேயம் இருக்கே அதனுடைய வாசனை கூட பெருமானுக்கு வராதான் அப்படின்னு இருக்கு. அதனால இது வந்து எப்பொழுதும் இருக்கு, நிருபதிகமா இருக்கு. நிருபாதிகமா, நிருபாதிகம்னா ஏதோ ஒரு உபாதி வச்சுன்னு இல்லை. நமக்கு எப்ப வரும், இப்ப சம்சார தசை, சம்சார தசையை முடிச்சுட்டு அதன் பிறகு உபாயத்தை அனுஷ்டிச்சு பெருமாள் அடைஞ்சோன்ன அப்பதான் நமக்கு எல்லாமே வரும். அவர வர்த்தம், வஜ்ரத்வம், விமர்சித்வம், இந்த எட்டு குணங்களும் அப்பதான் வரும். ஆனா ஜீவனுக்கோ இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், பெருமாளுக்கு அப்படி இல்லை. அவன் எப்பொழுதுமே அப்படி இருக்கான். உடனே ஒரு கேள்வி கேட்டுருவோம், ஏன் நித்திய சூரியர்கள்லாம் குழஞ்சோ அவனும் பெருமாளோட நேரம் சேர்ந்திருக்கா? அனந்தகர விஷ்ணசேனாதிகள் சொல்றோம், இவெல்லாம் வந்து நித்திய சூரியர்கள். இவ எப்பொழுதும் பெருமாள் மாதிரியே சவய செய்வையே நித்திய நிர்தோஷகந்தான்னு சுவாமி தேசிகன் உதாகரிக்கிறார். நித்திய நிர்தோஷகந்தாக பெருமாளுக்கு எப்படியோ அப்படியே எப்பொழுதுமே தோஷன்றதே கிடையாது, தோஷன்றதே கிடையாது அவனுக்கு. ஆனால் அவன் தான் இருந்துட்டு போடுவேன் அப்படின்னா அதுவும் தவறுதான். ஏன் அப்படின்னாக்கா தேசிகன் வந்து வியாக்கியானம் பண்றார் தத்துவத்தை, அதுல சுவாபாவிக சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்றார். பாஷகார சாக்கிர அடிக்கடி சொல்வார், சுவாபாவிகானவதி அசங்கே கல்யாண குணகானா அப்படின்றார். அந்த சுவாபாவிகத்தொன்னா என்ன அர்த்தம், சுவாவமாகவே இருக்கிறதுன்னு சொல்றது. அதுக்கு ரெண்டு அர்த்தம் சாய்க்கிறார் சுவாமி, ஒன்னும் நிருபாதிகத்துவம், இன்னொன்னு அனன்யாதீனத்துவம். நிருபாதிகத்துவம் சொன்னாக்கா முக்தன் தள்ளப்படுறான். ஏன்னா அவனுக்கு நிருபாதிகமான அபகதபாத்மத்துவாதிகள்லாம் அவனுக்கு கிடையாது. ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கு நிருபாதிகமா இருக்கு. அப்படியான நித்திய சூரியன் நிருபாதிகம் தானே, எப்பொழுதுமே அப்படியே இருக்காளேவா அப்படின்னாக்கா அதுக்கு சமாதானம் அனன்யாதீனத்துவம். அனன்யாதீனத்துவம் என்ன அர்த்தம், இன்னொன்னுக்கு அதீனமா இருக்கக்கூடிய கூடாது. இங்க வந்து இந்த நித்திய சூரியர்கள் எல்லாருமே பரமாத்மாவுக்கு அதீனமா தான் இருக்கா. பரமாத்மா தான் நமக்கு எல்லாருக்குமே சேஷியா இருக்கான். நாம எல்லாரும் சேஷமா இருக்கிறதுனால அவன் அதீனம்தான் இவெல்லாம். ஏ விஸ்வசேனருக்கு சேஷாசனர்னு பேர், சேஷாசனர்னு. சேஷாசனன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சேஷம்னாக்கா பாம்பு, அந்த பாம்பை சாப்பிட்றவன் கருடன், அசனம் சாப்பிட்றது. அதனால கருடனுக்கு வந்து சேஷாசனம்னு ஒரு திருநாமம் உண்டு. அதே மாதிரி விஸ்வசேனருக்கும் சேஷாசனம்னு பேர். என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கு ஆராதனை பண்ற முடியும், ஆராதனை பண்ண எது கலைஞ்சாலும் சரி. அந்த ஆராதனை பண்ண வந்து இந்த புஷ்பங்கள்லாம் எடுத்தோம்னாக்கா அது விஸ்வசேனருக்கு சமைச்சிடணுமா. சேஷம் பெருமாளுக்கு சமைச்ச மீது எல்லாமே விஸ்வசேனர் தான் அனுபவித்தார். அதனால அவருக்கு சேஷாசனர் அப்படின்னு திருவள்ளு அவருக்கு திருநாமம். யாருக்கு, விஸ்வசேனருக்கு. இப்ப பாத்துக்கோங்க, பெருமாள் அனுபவிக்கிறதுல மீதி எல்லாம் என்னென்ன இருக்கோ, எதை எதை பெருமாளுக்கு தாத்தி கலையிறமோ அது அத்தனையும் விஸ்வசேனருக்கு வருதுன்னாக்கா நித்திய சூரிகள்ல அவர் தானே பிரதான சேனை மந்திரிகளா சொல்லியவர். சேனை மந்திரிகளா போயிடுவே அவர் பிரதானமா இருக்க, அவருக்கே அந்த விஸ்வசேனருக்கு பெருமாள் அதீனமா தான் எல்லாம் கிடைக்கிறது. அதனால அந்யாதீனமா தான் இருக்கா நித்திய சூரிகளோ, அது மாதிரி முக்தாளோ, அந்த மாதிரி மீதி ஜீவன்களோ அல்லது அச்சேதனங்களோ எல்லாமே அந்யாதீனமா இருக்கு, பரமாத்மா அதீனம். ஆனால் பகவானுக்கு யாருமே இல்லை சாசனம் பண்றதுக்கு. பகவான் சுதந்திரன், சே மகிமி பிரதிஷ்டிதா, தன்னுடைய மகிமையிலேயே அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான். ஆம்நாத அனன்ய சாஸ்தியா சுவச பரப்பலகா அப்படிங்கிறது அதிகம் சார் அவள் இதுல அந்தராதித்ய சொல்லச்ச அந்த தர்மோபதேசான் இடத்துல அனன்ய சாஸ்தியனா இருக்கானவன். இன்னொருத்தருக்கு யாரா இருக்கு என்னென்ன பலன் கொடுக்குமோ அதுதான் அவன் அதீனம். ஆனா அவனும் யாருக்கும் அதீனம் இல்லை, அனன்ய சாஸ்தியா. இன்னொருத்தனால சாதனம் பண்ணப்பட முடியாதவன், அவனே அவனுக்கு தலைவன், அனன்யாதீனவன்.
அனன்யா தாரணம். ஆனால் நித்தியசூரியன்னா அப்படி இல்லை. அதனால நிருபாதிகமா இருக்கிறதுன்றது பரமாத்மாவுக்கு முடியும். சத்தியசங்கல்பம் தோன்றும். இந்த சத்தியசங்கல்பம் தோன்றது பரமாத்மாவுக்கே நிருபாதிகமா இருக்கு. ஜீவனுக்கு அவன் அதீனமா வருது. அது கூட என்னவாடி சொல்ல போறேன் தீர. இவன் வந்து முக்தி தசையில இவனுக்கு சரீரம் உண்டா இல்லையா? முக்த விஷ்ணு தசையில முக்தனா போயிட்டான்னாக்க அவன் சரீரம் உண்டா இல்லையா? அதுக்கு சமாதானம், இவன் சரீரம் வேணும் அப்படின்னு சங்கல்பிச்சான்னாக்க உனக்கு சரீரம் உண்டு. சரீரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப சரீரம் இருக்காது. அது கூட சில சமயத்துல பெருமாளே சங்கல்பிச்சு சரீரத்தை கொடுப்பேன். சில சமயத்துல இவனே பகவத் அதீனமாக பகவானால் அனுகிரகிக்கப்பட்டு இவன் வந்து இதை வந்து பண்ணிப்பான் சிருஷ்டிச்சுப்பான் அப்படின்னுட்டு அங்க சொல்றக்கு. அதனால இவனுக்கு சத்தியசங்கல்பத்தும் முக்த தசையில உண்டு, நித்திய சூரியர்களுக்கும் உண்டு. ஆனால் பரமாத்மா மாதிரி காரியம் கிடையாதுங்க. சந்திரமான் எப்படி எல்லாம் பண்றானோ அது மாதிரி ஒரு காரியம் உனக்கு கிடையாது. அதனால நிருபாதிகமான சத்தியசங்கல்பத்துவம். அவன் நினைச்சா எதையும் பண்ணிடுவான். அவன் நினைச்சுதான்னா போறோம். தேனவினா திருணமபி நசமதி அப்படிங்கிறோம். அந்த பரமாத்மா இல்லைன்னு திருணம் ஒரு புல்லு கூட அசையாது, துரும்பு கூட அசையாது. துரும்புன்ற திருணம்னாக்க புல்லு, அந்த புல்லு கூட அசையாது. சுய பிரவர்த்தி மமக்கும் பிரயா செய்தி, சுய அப்பிரவர்த்தி மமக்கும் பிரயா செய்தி அப்படிங்கிற பரமார்த்த சுஜித சுவாமி தேசிகன். நீ பிரவர்த்திக்கலன்னாக்கா நான் எதுக்கு பிரயாசப்படணும்? நீயே பிரவர்த்திக்கலன்னாக்கா என்னால் என்ன பண்ண முடியும்? ஆதரனால் இதெல்லாம் பகவத் சங்கல்பம் வந்து அதான் வரும். அந்த நிருபாதிகமான சத்தியசங்கல்பம் சொன்னா திருமாவளுடைய அனுகிரகத்தை பத்தி ரொம்ப அழகான ஒரு விஷயம். தேவையிருந்த ஆண்டவன் என்ன பண்ண ஷிவலிபத்தில் இருந்து இருந்தார். அங்க போனா திருமாவளர் சுயத்தில் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி மங்களாசாதனம் பண்ணோன்னு ஷிவலிபத்தில் இருக்கு. அப்போ அந்த ஊர் வாசல்ல ஒடியில ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் போலீஸ் அவர் வந்து தமிழ்நாட்டு இருக்கார். பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அங்க அந்த கூட்டத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கார். ஸ்ரீவிலிபுத்தூருக்கு அவ்வளவு கும்பல் வரும். இன்னைக்கு வருது அன்னைக்கு வருது உற்சவம் சேர. அந்த சமயத்துல தேவன் கேட்டான், திறமணிட்டு இருக்கியே இங்க போய் நீ வந்து பார்த்துட்டு இருக்கியே, ஏன் கோயில்ல போய் ஏன் பண்ணக்கூடாது? கோயிலில் போய் இந்த மாதிரி கும்பல்லாம் வரதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காமே, திருமணத்தின் இருக்கு ஸ்ரீவிஷ்ணுனா இருக்கு, இங்கே ஊர் கோடியே உட்காந்து நிற்கப்பான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஸ்ரீவிஷ்ணவர் பதில் சொன்னேராம் ஆச்சாரியர்கிட்ட பேரறிஞ்சான்னு வந்து. அது என்ன இருக்கு, ஆண்டாள் தாயார் கோதாநாச்சியார் அவருடைய ஜென்மபூமி, அதுல கோயில் இருந்தா என்ன, அல்லது இந்த கோயில் இருந்தா என்ன? என்னுடைய சௌபாகியம் பாருங்கோ, பெருமாளுடைய தாயாருடைய மண்ணு, தாயார் திருவடிப்பட்ட மண்ணு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு சங்கல்பாச்சே. பெருமாளுடைய அனுக்கிறோம் எப்பேற்பட்டது அது, அதுவே எனக்கு போருமே அப்படின்னு சொன்னேறான். உடனே அந்த தேவனந்தனோட ரொம்ப கஷ்டமா போயிருப்பான். இல்லை நமக்கு இந்த புத்தி தோணல. அவர் வந்து லௌகிக்கார், ஒரு போலீஸா இருக்கார். நம்ம கேட்ட உடனே அழகா அதில் சொல்லிட்டாரு சமாதானம் அப்படின்னு ரொம்ப சங்கடம். அன்னைக்கு எதுவுமே சேர்த்துக்கலையாம், அம்சையவே இல்லையா அன்னைக்கு. இப்படி சொல்லிட்டுமே அவர் அழகா அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டாரு, நமக்கு தெரியலையே எவ்வளோ அபசாரம் இது அப்படின்னு நினைச்சுட்டார். அடுத்த நாள் திருமண சுவைக்கு போனார். அவர் திருமண சுவைக்கு போனாக்க தாயார் சந்தி உள்ள அந்த கர்ப்பகிரகத்துமே அதுக்கு முன்னாடி அதே போலீஸ்கார திருமண பிரச்சனைட்டு அருவா பரவாயில்லாம் இப்படி வாங்க அப்படி வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சுரண்டர் கேட்டு அதை பார்த்த உடனே இவர் கேட்டான், ஆண்டவன் என்னப்பா நேற்று அங்க பார்த்தேன் இன்னைக்கு இங்க வந்துட்டியே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சமாதானம் சொன்னேராம், நேற்று வெளியிருந்த ஆச்சாரிய கடாட்சி எனக்கு கிடைக்கல, அதனால ஊர் வெளியில நின்றுன்ற ஊர் கோடியில நேற்று தேவருடைய கடாட்சியம் கிடைச்சிருத்து, ஏன்பா பிரமாண சந்தையில் இருக்க கூடாதான்னு கேட்டுயோ. அந்த அனுகிரகம் பகவான் என்னை இங்க நிறுத்தி வச்சுட்டான். என்ன அழகான சமாதானம் பாருங்க. திருப்பி இவருக்கு ரொம்ப சங்கடமா கெடுத்தும். இதா இதை கேட்டு இவர் நம்ம மூக்க உடைச்சிருவேன், என்ன அழகா சமாதானம் சொல்றேன் இந்த போலீஸ் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஆண்டவன். அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய சங்கல்பம் அது நிருபாதிகமானது.
அது நமக்கு நல்லதை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ணாது. அப்படிப்பட்ட சொத்து சங்கல்பம் அவனுக்கு. ஆனா நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம எதையோ ஒன்று நினைப்போம், எதையோ ஒன்று பண்ணிடுவோம். அப்படிதான் இந்த சம்சாரத்தை செய்யல. முக்கிய செய்தியோ அது மாதிரி கூட கிடையாது. அவன் வந்து பகவத் சங்கல்பத்துக்கு அதீனமான சங்கல்பம் நமக்கு வரும், அதில் தான் நாம் எல்லாம் பண்ணுவோம். அந்த சத்து சங்கல்பத்தோன்றது ஜீவனுக்கு வருமா, அல்லது அபகதவாபத்வாதிகள்லாம் வருமா? அதனால ஹயப்பத்தினை ஜானகிதானத்துவம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு தான் வரும், சாதாரண ஜீவனுக்கு வராது. அது மட்டும் இல்லாம இவன் இருக்கானே இந்த வந்து சத்து சத்தியகாமத்துவம் அதெல்லாம் இருக்கே, அதுவும் பரமாத்மாவுக்கு நிருபாதிகமா இருக்கும். நம்ம தெளிவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவார், சத்யாத்வம் திகமான சிகாமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். என்ன சார் சுவாமியுடைய என்னுடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தார், அந்தந்த பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு 2010 குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணார். அதில் அவர்கிட்ட எழுதி கொடுத்தார், அவர் இன்னைக்கும் அந்த குழந்தை வச்சுட்டு நினைக்கிறேன் அந்த கவரை. சத்யாஸ்வந்து யஜமானஸ்து காமாகா, இந்த யஜமானன் இருக்கானே யாகம் பண்றவன், அவன் அவனுடைய காமங்கள் அவன் என்ன என்ன ஆசைப்படுறானோ அதெல்லாம் உண்மையா இருக்கட்டும். அவனா நல்லதான் நினைப்போம், அதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். அது எப்பொழுதும் சிந்திக்கணும் அப்படின்னு வேத புருஷன் நமக்கு ஆசீர்வாதம் பண்றான். அதான் சத்து சங்கல்பத்தம் சத்துகாமத்தன்றது. எப்பொழுதும் அவ காமம் வந்து விசாரங்கள்லாம் இருக்காது. நமக்கு அப்படி இல்லையே, நம்ம காமங்கள்லாம் இருக்க நம்ம ஆசைகள்லாம் எப்படிப்பட்ட வரையினது? எதை பார்த்தாலும் வேத புராணம் செஞ்சு போனோம், போனோம்னா ஒருத்தர் எழுந்துடுற பண்ற பிரமால அதை பார்த்தா நமக்கு நமக்கு எந்த வேலை பண்ண முடியலையே. ஒருத்தர் கொடை போடுற, ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு கைங்கரியம் பண்றா, நமக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலன்னு ஏக்கம் வருது. அந்த மாதிரிலாம் நமக்கு ஆசை வருது. ஸ்ரீமத் ரகசத்திரை சாரத்துல தத்துவத்திரை சிந்தனாடி காலத்துல சுவாமி விசாரம் பண்ற. அவன் அங்க போனான்னாக்கா அங்க வந்து நெய்தமான கைங்கரியம் இருக்கும் இல்லையோ, விஸ்வக்சேனல் சில கைங்கரியங்கள் பண்ற. அது மாதிரி இது கருடாழ்வார் அவர் சில கைங்கரியங்கள் பண்ற. இதெல்லாம் நெய்தமா இருக்கும் இல்லையோ, அப்படி இருக்கச்சு இவன் முக்தன் அதை ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் என் கருடர் தான் ஏழை பண்ணுமா, பெருமாள் வாகனமா இருக்கணுமா, நான் இருக்கூடாதா? அது மாதிரி அனந்த சேஷன் அந்த சர்ப்பம் தான் ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு சைனமா இருக்கணுமா, நான் இருக்கக்கூடாதா? விஸ்வசேனா சைனம் இல்லைங்களா அப்படின்னா அவன் வந்து சொன்னே என்னது அப்படின்னு தள்ளி கேட்டுக்கிறார். அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார் சுவாமியே. அங்க போனா இங்க வந்து நமக்கு ரஜோகுணம் தமோகுணங்கள்லாம் சேர்ந்திருக்கு. சத்வகுணம் கூட அந்த ரஜோகுணத்தினாலையும் தமோகுணத்தினாலையும் சேர்ந்து இருக்கிறது. அதாவது மிஸ்ர சத்துவம் அப்படின்னு சொல்லுவார். மிஸ்ர சத்துவம் என்ன அர்த்தம்? சத்துவத்துல ரஜோகுணமும் சேர்ந்திருக்குது, தமோகுணமும் சேர்ந்திருக்குது, ஆனால் சத்துவகுணம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரஜோகுணத்துல சத்துவமும் இருக்கு. ஒரு ராட்சசன்தான் வச்சுக்கோங்களேன், ரஜோகுணத்தினாலேயே இருக்கிறவன் அவனுக்கு கூட சில சமயம் நல்ல விஷயம் தோணும் எப்பயாவது. அதே சத்துவகுணத்தோடு இருக்கிறவனுக்கு எப்பவாவது கோபம் வரும், எப்பவாவது கோபம் வரும், சிக்ஷிக்கிச்சை எல்லாம் போக வரும். கோடியான சுவாமியை பற்றி சாய்ப்பார். அந்த சுவாமி என்ன பண்ண, அவருக்கு திரு நட்சத்திரம் என்ன பந்தெல்லாம் கட்டின்னு இருக்கா, அந்த சமயத்தில் இந்த பதியாராதனே அதுக்கு சாப்பிடணும். ஒரு சுவாமி எழுந்து வழிந்தார். அவர் என்ன பண்ணார்னாக்கா தீர்த்த பாத்திரம் எடுத்துனால ஒவ்வொருத்தரையா பார்த்து சொம்பு கேட்டுட்டு இருந்தார். தீர்த்த பாத்திரம் இருக்குமா, சொம்பு இருக்குமா, சொம்பு இருக்குமான்னு. அந்த சமயத்தில் கோழியான சுவாமி எழுந்து வழினார். அது கோபம் பெற்று ஒரு ஸ்ரீகிருஷ்ணனா இருக்கிறவன், பிராமணனா இருக்கிறவன் தன்னுடைய தீர்த்த பாத்திரத்தை தானே இருக்கிறதாவும் இன்னொருத்தட்டு கேட்கறது நியாயமா? அவருடைய திருவுள்ளம், தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய தீர்த்த பாத்திரம், தன்னுடைய திறவன் பெட்டி, இந்த மூணும் தங்கையிலேயே இருக்கணும். இன்னொருத்தரவை எதிர்பார்க்கக்கூடாதோ, ஏன்னா இது மூணுமே சுரூபத்துக்கு கொடுக்கும், ஏன்னா சுத்தியை கொடுக்கும். என் வஸ்திரத்தை நான் ஒட்டிக்கணும், இன்னொருத்தர் வஸ்திரத்தை நாம ஒட்டிக்கூடாது. என் தீர்த்த பாத்திரத்திலேயே நான் இது பண்ணிக்கணும், சந்தியாதனாதிகள்லாம் பண்ணணும், அனுஷ்டானங்கள்லாம். அதே மாதிரி திறவன் பெட்டியும் சுரூபம் அது, அது இல்லைன்னா அது சுரூபமே போயிடுமே. அதனால மூணுமே விசேஷம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி சிங்கேரி போனார், போனா மைசூர்ல திறவன் பெட்டி விட்டுறான். சிங்கேரி மடத்துக்கு போயிருக்கார், சங்கர மடத்துக்கு. அங்க போனா என்னாச்சு, ஒரு வைஷ்ணவனுக்கு இருக்க அவர்கிட்ட போய் அது என் மைசூர்ல சுரூபத்தை விட்டுட்டேன், எனக்கு திறவன் பெட்டி கொஞ்சம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. திறவன் பெட்டி அங்கே விஷ்ணு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் கேட்கப்பட்டவர் அந்த வயிற்றுல சொன்னேனா,
எப்ப சிங்கேரி வரணும்னு நீ தீர்மானம் பண்ணியோ அப்பவே உன் சுரூபத்தை விட்டுட்ட, இங்க என்ன புதுசா விடுறதுன்னு கேட்டேன். எதுக்கு சொல்ல வரேன், இந்த சுரூபன்றது விசேஷம் திருமணம் பெற்றின்றது. அந்த சுவாமியில கோழான் சுவாமி பார்த்து வேற அவர் ஒவ்வொருத்தையா சொந்துக்கிட்டு இருக்க, அப்ப இந்த பந்தல்காரன் என்ன பண்ணா, அவன் ஒரு தீர்த்த பாத்திரம் வச்சுருந்தான், ஒரு அலமுனியத்திலேயோ என்னவோ, அந்த பந்தல்காரனை கூட்டினான். எப்பா இந்த சாமி தீர்த்த பாத்திரம் கேட்டுட்டு இருக்கு, உன் தீர்த்த பாத்திரம் ஞானத்தில் குறிச்சிடும் அப்படின்ட்டு. இந்த சுவாமி ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அந்த சுவாமி அந்த வேலைக்காரன் கேட்டான், பந்தல்காரன் என்ன சாமி அப்படின்னா, ஒண்ணு இல்லப்பா அவர் தீர்த்த பாத்திரம் இல்லையா குறைச்சிடும் இருக்கு. என்ன க்ஷண கோபிஷ்டர் கோயிலான சுவாமி, அது என்னன்னாக்க சிக்ஷை, சிக்ஷை வர்றது அது அது தன்மையாகவும் சொல்லலாம். அந்த ரஜோகுணம் கொஞ்சம் சேர்ந்திருக்கிறதுனால கோபம் வரும். அந்த ஆச்சாரியாருடைய ரஜோகுணம் கூட நமக்கு நல்லதையே பண்ணும். இந்த சிக்ஷை இருக்கே அவர் சொல்லிட்டே இல்லையா கோயிலான சுவாமி, அதை கேட்ட இந்த ஸ்ரீவைஷ்ணவர் இன்னைக்கும் மறக்க மாட்டார். எப்பொழுதும் தீர்த்த பாதத்தை தன் கிட்ட எடுத்துன்னு வந்துடுவார். இதுதான் ஆச்சாரியாருடைய பரிபூர்ணமான அனுகிரகம். அதனால நம்முடைய காமங்கள்லாம் அது சுவாமிக்கு எதுவும் வாய்க்கிறது. முக்கிய திசையில சுத்த சத்தம் தான் இருக்கு, சுத்தமான சத்துவகுணம். இங்கதான் மிஸ்ர சத்தம், அதனாலதான் இங்க போட்டி வருது. நான் தான் இதை பண்ணலாமே, அவங்க வேண்டிதான் பண்ணணுமா அப்படி அப்படின்னுட்டோம். அங்க போயிட்டோன்னா அந்த எண்ணம் எல்லாம் வராது, அந்த எண்ணம் எல்லாம் வரவே வராது. நேரம் போனோமா பெருமாளுக்கு, பெருமாளுக்கு எங்கே நீ பண்றோமோ அதுதான். அவா பண்றதை பார்த்தாலே நமக்கு திருப்தி வந்துருமா. இந்த அசூயையும் வராது, போட்டியும் வராது, அவா பண்றதுனாலேயே தனக்கு திருப்தி வந்துடும். இது எப்படின்னாக்க, ஒரு பத்னி பதிவிரதா ஸ்திரீ அவோ கழுகை பண்ற ஆராதனை ஆன உடனே பர்த்தாவுக்கு தெளிவு சாய்க்கிறார். பர்த்தா அது மாதிரி தன்னுடைய குழந்தைக்கும் சாய்க்கிறார். தன் பர்த்தாவும் தன் குழந்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கா, இதை போடு அதை போடுன்னு கேட்கிறா, எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுறா. எழுந்து வந்த உடனே உள்ள பார்த்தா கொஞ்சம் வரும் சாதம் இருக்கும், கொஞ்சம் பிரசாதம், கொஞ்சம் சாப்பிட்டு வண்டியா இருக்கும், அடியும் வண்டியா இருக்கும், குழம்பு இல்லாம இருக்கலாம், கரவல் இல்லாம இருக்கலாம். ஏன்னா தன் பர்த்தா தன் குழந்தைகள்லாம் சேர்ந்து சாப்பிட்டுறாரு. ஆனா இவா இவளுக்கு இல்லாட்டா கூட சரி, இவன் என்ன பண்ணுவா, தன் பர்த்தாவும் தன் குழந்தைகளும் சாப்பிட்டதை பார்த்துட்டே இவளுக்கு திருப்தி வந்துடும். நம்ம ஆத்துக்காரர் திருப்தியா சாட்டாரு, நம்ம குழந்தைகள் திருப்தியா சாட்டாரு அப்படின்னுட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு சுகமா இருப்பாவும் ஆனந்தமா. இது நம்ம பாரத தேச ஸ்திரீகளுடைய பதிவுகளுடைய வைபவம் இது. அதனால இத மாதிரி ஒரு பெருமாள் சன்னதியில அந்த நித்திய சூரியெல்லாம் அனுஷ்டிக்கிறாளே, கைங்கரியம் பண்றாளே, அதை பார்த்தாலே இவனுக்கு திருப்தி வந்துடும். அப்படிப்பட்ட சொந்த இது அங்க சத்துவகுணம் மேலிடறோம். அதனால சத்தியசங்கல் தத்துவம் சத்தியகாமத்துவம் அவைகள்லாம் இங்க வரவே வராது, அங்க போனாதான் வரும். ஆனால் பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, எல்லாம் அற்புதமான கல்யாண குணங்கள் பரமாத்மாவுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து உபே ஏற்கனவே சொன்ன பாருங்க, வந்து இந்த உபே அஸ்மின் தியாவா பிரதிவி பிரதிஷ்டிதே, அதாவது அந்த தியாவா பிரதிவி ஜிலோகம் என்ன பிரதிவி என்ன இவைகள்லாம் இந்த பரமாத்மா கிட்டதான் பிரதிஷ்டிதமா இருக்கு. சமாஹிதே சமாஹிதேனாக்க பிரதிஷ்டிதம்னு அர்த்தம், அதாவது அந்த எல்லா லோகத்துக்கும் அவனே ஆதாரமா இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு சேது அப்படின்னு பேர், அணை. அணைன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்லிருக்கோம், இங்கேருந்து அங்க ஐஷின் போறவன், இந்த நுனி இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு ஐஷின் போறதுதானே சேதுன்றது. ஏன்னா ஜனம் அவ்வளவு ஓடின்னு இருப்போம், அந்த மாதிரி இங்கேருந்து அங்க போ அங்க போறதுக்கு வழி இருக்காது. அப்ப நம்ம சேத்து கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அணைய நம்ம சுலபமா போயிடலாம், சுலபமா போயிடலாம். அதுதான் சந்தீக்ஷ சேத்து மதுநாபி சரீரவந்த சர்வே ஷடுமிபகுலம் ஜலதின் கரந்தி. ராமன் சேது கட்டினான் திருவனை, திருப்புள்ளானில திருவனையை கட்டினான் பெருமாள். அந்த கட்டினதுல அது எது கட்டினான்னாக்கா, இந்த வானவன்கள் எல்லாரும் லங்கை உள்ள போய் சேரணும், ஸ்ரீலங்கைக்கு உள்ள போகணும் லங்கா நகரத்துக்குள்ள, அதுக்கோசரம் கட்டினான். அந்த சாதாரண ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை தாண்டத்துக்கோசரம் பெருமாள் கட்டினார். ஆனால் அந்த சேதுவை பார்த்தவாள்லாம் அதை சேவித்தவாள்லாம் சம்சார சாயத்தையே தாண்டிட்டாலும் சர்வே ஷடூர்ணிபகுலம் ஜலதின் தரந்தி, அந்த மாதிரி இருக்கான் இவன் சேதுவாக. இவன் தானே சேது,
இவனை சேவிச்சிட்டோம்னாக்க நமக்கு மோட்சம் கிடைச்சிருக்குது. அது மாதிரி இவன் தான் இந்த சம்சார சாகரத்திலிருந்து அந்த ஆனந்த சாகரத்துக்கு அழிச்சுட்டு போறான். ஏக சேது விதரணகா விதிருதி அப்படின்னா சொல்றக்கு, அதாவது நிர்பாடிகமான ஆத்மா என்ன, லோகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது என்ன, அனைத்துக்கும் அணை சேதுவா இருக்கிறது என்ன, இவைகள்லாம் பெருமாளுக்கு தானே உண்மையிக்கும், அவன் தானே அதெல்லாம், அது நிர்பாதிகமா இருக்கே. கூடவே இந்த அவன் என்ன கேட்டான், அல்பஸ்தானம் அல்ப பரிமிதமான இடத்துல இருக்குதுன்னு கேட்டானே, அது கூட அந்த பெருமாளுக்கு இது உண்டு. எனக்கு அவுபாதிக்கும் உபாசனம் நம்ம எல்லாம் பண்ணணும். உபாசனம் பண்றதுக்கோசரம் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை மாத்திக்கிறான். திரைலோக்கிய சரீரி பிரம்மாள் மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னா வைஸ்வரத்தியில பார்த்தோம். இங்கேயோ சின்ன ஹிரய கோடி, அதுக்குள்ள ஜீவன், அதுக்குள்ள பரமாத்மா, அதுக்குள்ள அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன, நம்ம எல்லாம் அனுகிரகிக்கணும். அதுக்காக உள்ள உங்களுக்கு என்ன நிம்மதியா அங்கேயே உட்காந்துருக்கலாமே, எதுக்கு அந்தர்யாமியா வந்தான்னாக்க, நாம எல்லாம் அவனை உபாசிக்கணும், அணு சிகிச்சை நம்ம எல்லாம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் உஜீவிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு திருவுள்ளத்தோட பெருமானங்கள் இருந்துடுறோம். அதனால இது அவுபாதிகமான ரூபம். சுவாபாவிகமா அவன் பிரம்மாண்டமா இருக்கான் அவன் விபு, ஆனாலும் கூட நாம எல்லாம் உபாசனம் பண்ணணும் அவனை, அதுக்கோசரம் அவன் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால இது சின்ன ரூபம் அப்படின்றதுதான் தோஷமே இல்லை, அது அவனுக்கு குணமே, அவனுக்கு குணமே. அவன் ரொம்ப சின்ன ரூபத்தையும் எடுத்துப்பான், பிரம்மாண்டமான ரூபத்தையும் எடுத்துப்பான். ஏற்கனவே சாண்டில் வித்தியால பார்த்தோம், அணியான் விரிகேர்வா ஜாயான் பிருதியா அப்படின்னு அணு விரிகி இருக்கே நெல்லு அதை காட்டிலும் சூக்ஷமா சுருண்டாயிடுவான் பெருமாள். அதே பிருதிவி அந்தரிக்ஷம் அவைகள்லாம் காட்டிலும் வியாபிச்சிடுவான் பெருமாள். அவன் சுரூபம் அப்படிப்பட்டது, பிரம்மாண்டமா தான் இருப்பான். நம்மளை அனுகிரகித்து போதும்னா எப்படி எழுந்துள்ளான், அந்த தஸ்கரணம் வியாப்திய நாராயணன் ஏன்னா பெருமாளுடைய திருவள்ள நம்மளாம் அனுகிரகித்து நடந்து போகிறோம். அதனால அவுபாதிகமா அவனை வந்து எடுத்துக்கிறான். அவன் பிரம்மாண்டமானதான் நம்மளால சேவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது, அதனால இத்தனை ரூபத்தை எடுத்துட்டு உள்ள உட்காந்துருக்கான். அது அவுபாதிகம் தான். அது இல்ல கல்யாண குணங்கள் அஷ்ட குணங்கள்லாம் நாங்க என்ன சொன்னோம், ஏஷ ஆத்மான்னு சொல்லப்பட்டது ஜீவன் விஷயம்தான். அதுதான் பின்னாடி பிரஜாபதி வாக்கியத்திலையும் ஏ ஆத்மான்னு சொல்லப்படுறது, அனுமானம் தான் சொன்னமே அப்படின்னா அதெல்லாம் தவறு. ஏன் அப்படின்னாக்க ஏஷ ஆத்மான்னு சொல்லப்பட்டது பரமாத்மாவுடைய சுரூபம். அந்த சுரூபம் இருக்க எட்டு குணங்கள், அந்த குணங்களை அடையிறது தான் இவனுக்கு முக்தி. பின்னாடி சொல்ல போற சம்பத்யா விபாவசேன சப்தா அப்படின்னு இங்கேயே சொல்ல போற உத்தராச்சே ஆவிர்பூத ஸ்வரூபத்து சுரூபத்துன்ற உத்தராச்சே சூத்திரமே ஆறாவது சூத்திரம். அதாவது பிரஜாபதி வாக்கியத்துல ஏ ஆத்மா பகவாத்மான்னு சொல்றதுவே, அதனால ஜீவன் தான் இந்த ஏகாத்மான்னு சொல்லப்பட்டதுன்னு கேட்டாக்கா அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா ஆவிர்பூத ஸ்வரூபத்து முக்தி திசையில இவனுடைய சுரூபம் ஆவிர்வகிக்கிறது, இருக்கு முன்னாடி இருந்தது, இருந்தது இப்ப என்ன தெரியுமோ ஆவிர்வகிக்கிறது. ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, அதாவது ரத்தன கல் இருக்கு, அதுல நிறைய அழுக்கு ஒட்டின் இருக்கு, அழுக்கு ஒட்டிருந்தா அதனுடைய பிரகாசமே வரமாட்டேன்றது. உடனே அதை என்ன பண்றோம், நாம அலம்பிடுறோம். அலம்பினோடனே என்ன தெரியுமா, அது பல பல படம் ஜொலிக்கிறது. முதல்ல எப்படி இருந்தது, அது ரொம்ப அழுக்கா இருந்ததுனால பிரகாசிக்கல. எதாவது கிடையாது ஜோஸ்னா மன பிரக்ஷாலன மனே வந்து சோனக பகவான் சொல்றது விஷ்ணு தர்மத்திலேயே அனுபவம். அதாவது இந்த தோஷங்களோட கூறினது அழுக்கோட கூறின ரத்தனம் மணி, அத நம்ம வந்து அதுல பிரகாசம் முதல்ல தெரியல. அதன் பிறகு என்ன பண்ணோம், நல்லா அலம்பி தொடச்சி வச்சுட்டோம். அப்போ ஜொலிக்கிறது அது, நம்ம அந்த பிரகாசத்தை உண்டு பண்ணவே இல்லை, பிரகாசத்தை உண்டு பண்ணல. நாம என்ன பண்ணினோம் அப்படின்னாக்கா அதனுடைய அழுக்க ஒன்றுதான் எடுத்தோம். இருக்கக்கூடிய சுவாபாவிகமான பிரகாசம் இருக்கே அது வெளியில வந்துருச்சு, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால எதுவுமே நம்ம உற்பத்தி பண்ணல, ஏற்கனவே இருக்கக்கூடிய எட்டு குணங்கள் அது கர்மாவனால மறைஞ்சி இருந்தது, மறைஞ்சிருந்த அந்த குணங்கள் ஆவிர்வகிக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் பிரஜாபதி தன்னுடைய வாக்கியத்துல ஏ ஆத்மான்னு சொன்னார். அது கூட அங்க வாக்கியம் அது
ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனம் பரமம் சாமியம் உபைதி அப்படின்லாம் இருக்கு. நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி, பரமம் சாமியம் நிரஞ்சன தோஷமற்றவனாக பரமம் சாமியம் பெருமாளுக்கு பெருமாள் சமமான அந்த சாமியம் எது அப்படின்னாக்கா அந்த அஷ்டகுணங்கள் இருக்கே அது மாதிரி இவனுக்கும் அஷ்டகுணங்கள், அது மாதிரி போகத்துல சாமியம் அவனுக்குதான் சொல்ல போற. அது முக்தி திசையில பரமாத்மாவுக்கு சமமா இருக்கிறதுன்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த எட்டு குணங்களை சொல்றதுன்றது மோக்ஷல செய்துதான். அதனால நீ சொன்னது எதுவுமே ஒட்டி வராது. ஆக அவன் கேள்வி கேட்டான், ஜீவனே இருக்கட்டுமே எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சு ஏ ஆத்மான்னு திருப்பி அனுவாதம் பண்ணப்படுறது. அது மாதிரி அல்பத்துவம் இருக்கு, சிறிய பரிமாணம் ஹதயத்துக்குள்ள இருக்குதான்றது, அதனால ஜீவனே இங்க இருக்கட்டுமே அப்படின்லாம் கேள்வி கேட்டு அது தவறு. இந்த அஷ்டகுணங்கள்லாம் இருக்கே அதுல சத்துவங்கல்பத்துவம் அவகலபாத்மத்துவம் இவைகள்லாம் சத்தியகாமத்துவம்லாம் நிருபாதிகமா பகவான் கிட்ட இருக்குன்னு ஒரு சமாதானம். அதே மாதிரி அங்க வந்து திலோகம் என்ன பிரதிவி என்ன இவைகள்லாம் பெருமாள் கிட்டேதான் பிரதிஷ்டமா இருக்குது. அது ஜீவனுக்கு ஒட்டவே ஒட்டாதே, ஜீவனுக்கு இந்த லோகங்கள்லாம் பிரதிஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி என் சிறிய உடம்பு இத்தனை இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றது கூட அது சுவாபாவிகம் இல்லை, உபாசனம். நமக்கோசரம் நம்மளாம் உபாசனம் பண்ணணும், நம்மளாம் உபாசனம் பண்ணி இது பண்ணணும்ன்றதுக்கோசரம் அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுவும் தவறு இல்லை, அதனால அது அவுபாதிகம் தான். அது மாதிரி பிரஜாபதி வாக்கியத்தில் சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா பகவானுடைய எப்படி குணங்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி நமக்கும் முக்தி திசையில வரும், அது சொல்றதுக்கோசரம் வந்தது. ஆகவே ஜீவன்கிறவன் பகிராகாசமாக ஆக மாட்டான், பரமாத்மா தான் பகிராகாசத்துனாலும் சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாமி சேர்க்கிறேன். இவ பாருங்க, ஜீவஸ்தர்ஷேஷ ஆத்மா குணகண கடனாத் தத்பராமரிசதிருஷ்டே அல்பத்வாத்யுக்திதஸ்தேதி அசத் அனுபதிகாத் சத்ய சங்கல்பதாதே விஸ்வைகாதாரதாதே அபி சகலு பரே தஹ்ரத உபாதிகீ ஸ்யாத் ப்ராஜாபத்யேது வாக்யே பரசம தசையா தத்குணோக்திர் விமுக்தே. ஜீவஹா தரிஹி ஏஷ ஆத்மா, இந்த ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சது அவன் பூதாகாசமா இல்லாட்டாலும் பரவாயில்ல ஜீவனாகவே இருக்கட்டுமே. தரிஹி அப்படி என்றால், தரிஹின்னா அப்படி என்றால் பூதாகாசம் வராதுன்னு சொன்னேன்னாக்கா அப்ப ஜீவனே ஆகட்டும். ஏஷ ஆத்மா ஏஷ ஆத்மா ஆரம்பிச்சது ஜீவனே இருக்கட்டும். ஏன்ன குணகண கடனாத்து குணங்கள், குணங்களுடைய கணங்கள் குண சமூகம் எட்டு குணங்கள், இந்த எட்டு குணங்களும் ஜீவன் கிட்ட கடனாத்து அன்வைக்கும். அதனால அப்படியே இருக்கட்டும் போட்டு ஜீவனே இருக்கட்டுமே அந்த குணங்கள்லாம் புரிஞ்சு இருக்கும். ஏன்னா தத்பராமரிச திருஷ்டி அந்த எட்டு குணங்கள் பரமாத்மாவுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஜீவனுக்கு இருக்கு நீ சொல்ற, ஆனா நாங்க அப்படி சொல்லல. ஏகாத்மான்னு சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் தான் ஏ ஆத்மான் பிரஜாபதி வாக்கியத்திலையும் பராமரிசிக்கப்படுறது, பராமரிசு அனுவாதம் பண்ணப்படுறது, திரும்ப சொல்லப்படுறதுன்னு இருக்கும். ஏற்கனவே சொன்னது திரும்ப சொல்றது அது இருக்கு. கூடவே அல்பத்வாதி முக்திதக அல்பத்துவம் ஹதய பரிமாணத்துவம் அல்பமான ஸ்தானத்துல இருக்கிறது சூக்ஷமா இருக்கிறது அப்படின்னுட்டு அது இருக்கோ இல்லையோ அது உக்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலையும் ஜீவனே இந்த ஆத்மா தயராகாசம் அப்படின்னு பொறுப்பற்று சொன்னாக்க உச்சிதேதி அசத்து அது சத்வாதம் இல்லை, சரியான வாதம் இல்லை, அது தவறான வாதம். ஏன் அப்படின்னு சத்திய சங்கல்பதாதேயே அனுபதிக்கார் உபாதியினால வரல, அனுபதிக்கார் அனுபாதி நிருபாதிகமா இருக்கு. சத்திய சங்கல்பத்துவம் சத்தியகாமத்துவம் அபகரபாத்மத்துவம் இந்த மாதிரி கல்யாண குணங்களோ அல்லது ஹேய பிரத்யேகத்துவமோ இவையெல்லாம் வந்து அனுபதிக்காத உபாதி இல்லாம தான் இங்க வந்திருக்கு. அதனால இதுதான் சரி. கூடவே விஸ்வைகாதாரதாதேகே விஸ்வம் அதுக்கு
ஏக ஆதாரமா இருக்கான் இவன். இவமத்தான் ஆதாரம். இந்த விஸ்வம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் எல்லாருமே ஆதாரமா இருக்க முடியாது. ஏகசப்தம் இருக்காங்க. விஸ்வைக ஆதாரதாரே, விஸ்வத்துக்கு ஏக ஆதார போதன் இவன். விஸ்வத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். அதனால இவன் மொத்தம் தான் ஆதாரமா இருக்கான். ஆதிசத்தினால அந்த சேத்துகு விதிர்கி தரிக்கிறது, சேத்துவா இருக்கிறது, இவைகள்லாம் இந்த பரமாத்மாவுக்கு வருமே தவிர்த்து வேற யாரும் வராது. அதனால சக அவன் தகராகாசனாக தான் இருப்பான். தகராகாசன்றவன் பரமாத்மாவாக தான் இருக்க முடியும், எல்லாரும் இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஜீவன்லாம் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பரே தஹ்ரதா, பரே பரமபுருஷன் கிட்ட தஹ்ரதா அல்பத்வம். தஹரம்னாலே தஹ்ரம், தஹரம் அப்படின்னா அல்பம்னு அர்த்தம், சிறியதுன்னு அர்த்தம். ரொம்ப நியூன பரிமாணம், அல்ப பரிமாணம், சிறியதா இருக்கிறதுன்றது. அது ஔபாதிகி சார், ஔபாதிகி. ஔபாதிகின்னாக்க நிருபாதிகம் இல்லை. நம்ம உபாசனை நாம பண்ணணும், அதுக்கோசரம் சூக்ஷமா இருக்கான் பெருமாள். அது வந்து எதுக்குனாக்க நமக்கோசரம் அது பண்றது. இப்படி பண்றது ஔபாதிகம் தான். அவன் வந்து சங்கல்பிச்சுன்னு உள்ள வந்து உட்கார்ந்துக்கலாம். அவன் ரொம்ப அவ்வளவுதானான்னு இங்க காமிக்கிற வாக்கியங்கள்லாம் எல்லாமே அவனுடைய ரூபத்தை முழுக்க சொல்லல, முழுக்க சொல்லல. சொல்றதெல்லாம் ஒரு உதாரணம், இவ்வளவுதான் அப்படின்னு காமிக்கிறோம். இவ்வளவுதான் காமிச்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கோசம் காமிக்கிறதை தவிர்த்து பகவானுடைய கல்யாண குணங்களை யாரால தெரிஞ்சுக்க முடியும், யாரால அடைய முடியும்? அதனால இன்ஸ் கடையவே கிடையாது. இந்த தஹ்ரதா அல்பமா இருக்கிறதுன்றதை கூட அந்த பெருமாளுக்கு சுவாபாவிகமா இல்லாம ஔபாதிகமா இருக்கும் அது. அதனால தஹ்ராகாசன் ஜீவன் இல்லை, பரமாத்மா தான். இல்ல இல்ல அங்க வந்து இருக்கே ஏ ஆத்மா அபகத பாத்மா விஜயபர்த்தி ஒன்னாது சொல்லி சத்து சங்கல்பத்து வரையும் சொல்லி அன்வேஷ்டரியா சார் ஜிஜாசரியா அது மாதிரிலாம் இருக்கே. இது இப்ப வந்து ஜீவனை தானே சொல்றது அப்படின்னாக்கா பிராஜாபத்தி எது வாக்கி, அந்த பிரஜாபதி வாக்கியம், பிரஜாபதி இந்திரனுக்கு உபதேசம் பண்ணச்ச இந்த வாக்கியம் அதிகா ஆத்மா அபகத பாத்மான்னு. அது கூட விமுக்தே விசேஷமா முக்தன், முக்தாத்மான்னு அர்த்தம். விமுக்தே விசேஷமா முக்தன், லோகத்துல கூட நமக்கெல்லாம் முக்தி உண்டு, நமக்கெல்லாம் கூட அவனுக்கு முக்தி உண்டு. யாராவது பேசிட்டே இருப்பா, எப்ப இவங்கிட்ட தப்பிச்சுப்போம், அவன் போயிட்டான் மோட்சம் வந்து எனக்கு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் சாமான்யமான சின்ன சின்ன விஷயங்கள். விசேஷமான முக்தினாக்க அனைத்து பந்தங்கள், அனைத்து கிளேசங்கள், அனைத்து துக்கங்கள் அவைகளிலேருந்து விடுபடுறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த முக்தாத்ம விஷயத்துல சத்குணோஸ்திஸ்தோ, அவனுடைய குணங்கள் அபகபாத்மா வஜ்ரோபர்த்தி எட்டு குணங்கள் இருக்கே அவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சத்குணோக்தி அந்த எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கே. அது எப்படின்னாக்கா பரசமதசையா, பொருத்தியானுக்கு சமதாது பரன பொருத்தியான பரமாத்மா, பரமாத்மாவுக்கு சமமான தசை அதான் பரமம் சாமியம். அதனால நாலாவது அத்தியாயத்தில் சாய்க்க போற, பொதுவாக சாய்க்க போற சுவாமி. அதனால பரசமதசையா பரமசாமியம், அதான் பரமாத்மாவுக்கு என்ன என்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்கள்லாம் இவனுக்கு வரும். அது கூட குறிப்பிட்ட விஷயங்கள்ல தான், எல்லாமே இவனுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே இவனுக்கு இல்லை, சில விஷயங்கள் இவனுக்கு இருக்கு பரமாத்மாவுக்கு, பரமாத்மா இருக்கிற மாதிரி இருக்கு. அது அழகான உதாரணம் தெளிவா சொல்ற. தங்கத்தை நம்ம வந்து எடை போட்டு வாங்குவோம், தங்கத்தை எடை போட்டு வாங்க நம்ம ஊர் கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த குந்து பண்ணிட்டு இருக்கோம், சேப்பா இருக்கும். அது வந்து கண்ணு இந்த பிள்ளையார் கூட அதை கண்ணா வச்சுடுவோம், அது ஷேப்பா நுனியில கருப்பா இருக்கும், மீதி தான் ஷேப்பா இருக்கும். அதை வச்சுதான் அழப்பா தங்கத்தை, ஒரு குந்துமணி தங்கம் அப்படின்லாம் சொல்லுவா. பாருங்க ஒரு குந்துமணி தங்கம், அந்த குந்துமணி அளவிடுறோம், தங்கம் குந்துமணி ஒன்னா, குந்துமணி எவ்வளவு வெயிட் இருக்கோ அவ்வளவு வெயிட் தான் தங்கம் இருக்குன்னு சொன்னாக்கா தங்கம்ன்றது குந்துமணியோட ஆயிடுமா? அது மாதிரி ஆகாதே. அதனால இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு ஒரு எட்டு குணங்கள் இருக்கோ இல்லையோ அந்த எட்டு குணங்கள் இவனுக்கு வர்றது.
அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான். மற்றபடி அவன் சிருஷ்டிக்கிறானே பெருமாள், நம்மளும் சிருஷ்டிக்கலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. அதனால பரதமதசையா, பரதமதசையா அந்த திசை முக்கிய திசையில பரமாத்ம சாமின்னு உனக்கு கிடைக்கும் அந்த குணங்கள் விஷயத்துல மாத்திரம். அது மாதிரி போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு அதுல வரும் அது. அதனால இது வந்து என்னன்னாக்க எல்லாமே குணங்கள்லாம் அவுபாதிகம் இல்லை, நிருபாதிகமான குணங்கள். பரமாத்மாவுக்கு நிருபாதிகமா இருக்கு, ஜீவனுக்கோ முக்தி திசையில தான் வருது. அதனால இது சொல்றது என்ன வாக்கியமும் சொல்லி கொடுத்தோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏட சம்பிரசாதா அஸ்மாத் சரீரா சுமுத்தாய பரம் ஜோதிரபசம்பத்தியே சுயன ரூபே அவினிஷ்பத்தியதே, தன்னுடைய ரூபத்தோட அவினிஷ்பத்தி இவன் வந்து அவிர்பவிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த பரஜோதியை அடைஞ்சி இவனுக்கெல்லாம் இதெல்லாம் வருது ஆவிர்பாவம்னு சொல்றது. அதனால எப்பொழுதும் இருந்தாலும் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு சிவனுக்கு கர்மாவனால. ஆனால் முக்கிய செயல் அது மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரி பதில் அனைத்தையும் சுவாமி சாட்சிட்டார். இப்படி சொல்லிடவே இந்த தஹராகாசன்றவன் பரமாத்மாதான், ஜீவனாக மாட்டான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். திருப்பாங்க ஜீவஸ்பர்ஷேஷ ஆத்மா குணகண கடனாத்து தத்பராமரிசதிருஷ்டே அல்பத்வாத்யுக்திதஸ்யேதி அசத் அனுபதிகாது சத்யசங்கல்பதாதே விஸ்வைகாதாரதாதே அதிசகல்பரே தக்ரத உபாதிகீ ஸ்யாத் ப்ராஜாபத்யேது வாக்யே பரசமதசயா சத்குணோக்திர் விமுக்தே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.